யூனிட் 4 பிளேனாரிட்டி. பிளேனாரிட்டி பார்க்கறதுல இனிஷியலாக 3 டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம்னா எம்படட், பிளேனார் கிராஃப், பிளேன் கிராஃப். எம்படடோட மீனிங் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழில் எம்படடுங்கிறது பதிக்கிறது, அச்சு பதிக்கிற மாதிரி. நம்மளுடைய கிராஃபை ஒரு இடத்துல பதிக்க போகிறோம். அந்த இடம் பேர் சர்ஃபேஸ். இப்போது நம்மளுடைய சர்ஃபேஸ்னால் என்னென்னா இதுதான். இப்போ இந்த கர்ச்சிப்பை நம்ம இப்படி போட்டு என்ன கிடைக்கும், ஒரு மேற்பரப்பு கிடைக்கும். இதுதான் என்னதுன்னா சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் நம்ம கிராஃபை வந்து எம்படட் பண்ணுறோன்னா அது சம் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன்னா இந்த டெஃபினிஷனில் பாருங்கள், எ கிராஃப் இஸ் செட் டு பி எம்படட் இன் எ சர்ஃபேஸ் எஸ் வென் இட் இஸ் ட்ரான் ஆன் எஸ் ஸோ தட் நோ டூ எஜ்ஜஸ் இன்டர்செக்ட். எந்த ரெண்டு எஜ்ஜும் என்ன இருக்கக்கூடாது, இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி நம்ம இந்த சர்ஃபேஸில் நம்ம கிராஃபை வரையிறதா என்ன சொல்கிறாங்க, கிராஃப் இஸ் செட் டு பி எம்படட் ஆன் திஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எம்படடோடைய டெஃபினிஷன். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம பார்க்க போகிறது பிளேனார் கிராஃப். ஒரு கிராஃபை எப்போ பிளேனார் கிராஃப்னு சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம கிராஃபை வந்து எங்கே வரைய போகிறோம்னா பிளேன்கிற வேர்டில் வரைய போகிறோம். பிளேனார் கிராஃபுக்கு பிளேன்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா சர்ஃபேஸ் சொன்னோமே இப்போ பிளேன் பார்க்குறோன்னு தோணும். சர்ஃபேஸ்க்கும் பிளேனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சர்ஃபேஸுங்கிறது இப்போ இந்த கர்ச்சிப்பை பார்த்தோம்னா நம்ம இப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மேடு பள்ளம் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஒரு பகுதி கிடைக்குது. ஆனால் பிளேனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எ ஃப்ளாட் சர்ஃபேஸ். நம்மளுடைய பேப்பர் இஸ் ஏ பிளேன். என்ன இருக்கும், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கா. ஸோ நம்ம இப்போ ஒரு கிராஃபை பிளேனாக சொல்லணும்னா பிளேன் தேவை. எப்படி தேவைன்னா, எப் கிராஃப் இஸ் கால் பிளேனார் இஃப் இட் இஸ் கேன் பி ட்ரான் ஆன் எ பிளேன். ஒரு கிராஃபை என்னால் பிளேனில் வரைய முடியும் வித்தவுட் இன்டர்செக்டிங் எட்ஜஸ். எட்ஜஸ் இன்டர்செக்ட் ஆகாத அளவுக்கு வரைய முடியும்னா நம்மளுடைய கிராஃபை என்னன்னு சொல்லலாம், பிளேனார் கிராஃப்னு சொல்லலாம். இல்லைன்னா இந்த கிராஃப் இஸ் கால் எ நான் பிளேனார். எ கிராஃப் இஸ் கால் நான் பிளேனார் இஃப் இட் இஸ் நாட் பிளேனார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிராஃப் நான் வரைகிறேன். இது ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 பாயிண்ட்ஸ். ஹவு மெனி எஜ்ஜஸ், 6 எஜ்ஜஸ் இருக்குது. இதில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது நம்மளுடைய கிராஃப் ஜி. இது பிளேனாராக இல்லையான்னு பார்க்கும்போது நான் இதை வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸில் என்னால் வரைய முடியுதான்னு பார்க்குறேன். அதே 4 பாயிண்ட்ஸு, 4 லைன்ஸ் வரைஞ்சிட்டு ரிமைனிங் 2 லைன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இதை நான் இன்டர்செக்ட் ஆகாமல் என்னால் வரைய முடியுமா, முடியாதா, தட் இஸ் அ க்வெஸ்சன். என்னால் வரைய முடியும் இல்லையா. எப்படி போடலாம், இங்கேருந்து இங்கே வரையலாம், இந்த எஜ்ஜஸ்ஸை உள்ளே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ என்ன ஆகுது, நோ எஜ்ஜஸ் ஆர் இன்டர்செக்ட். அப்போ அவர் கிராஃப் ஜி இஸ் கால் ஏ பிளேனார் கிராஃப். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பிளேன் கிராஃப். எ கிராஃப் தட் இஸ் ட்ரான் ஆன் தி பிளேன் வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸ் இஸ் கால் ஏ பிளேன் கிராஃப். ஒரு கிராஃபை நான் பிளேனில் வரைகிறேன் வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸில் வரைஞ்சிருக்கேன்னா தட் கிராஃப் இஸ் பிளேன் கிராஃப். இப்போது இது வந்து என்னது, பிளேன் கிராஃப். இதை நான் கிராஃப் ஜின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆகுது, இன்டர்செக்டே இல்லாமே என்னென்ன வரைஞ்சிருக்கேன். அப்போ இது பேர் என்னது, பிளேன் கிராஃப். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிராஃப் பிளேனார் கிராஃப்னால் என்னால் இது வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸில் வரைய முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிளேன் கிராஃப்னால் இட்ஸ் ஆல்ரெடி ட்ரான் இன் வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸ் வரைஞ்சிருந்ததுனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இதில் நோ டூ எஜ்ஜஸ் ஆர் இன்டர்செக்டிங். இதில் எந்த எஜ்ஜுமே என்ன ஆகுது, இல்லை இன்டர்செக்டிங் ஆகலை. ஸோ இட் இஸ் ஏ பிளேன் கிராஃப். ஆனால் இந்த கிராஃப் பாருங்கள், இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ இது இஸ் நாட் ஏ பிளேன் கிராஃப். பட் இது பிளேனாரான்னு நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் ரீட்ரா பண்ணியிருக்கோம், அதே வெர்டெக்ஸ் இருக்குது, எஜ்ஜஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கோம். பட் விஎஸ்ங்கிற எஜ்ஜஸ் என்ன இருக்குது, இங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இங்கே இன்டர்செக்ட் ஆகாத அளவுக்கு வெளியே போய் வரைஞ்சிருக்கோம். அதுமாதிரி யூஎஸ்ங்கிறது இங்கே இன்டர்செக்ட் ஆகி போயிருக்கு, இதுவும் இன்டர்செக்ட் ஆகாத அளவுக்கு அவுட்டர் சைடில் வரைஞ்சிட்டோன்னா அப்போ என்ன ஆகுது, இந்த கிராஃபை என்னால் வித்தவுட் இன்டர்செக்டிங் எஜ்ஜஸில் வரைய முடியும், இட் கேன். அதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ வி கேன் சே தட் திஸ் கிராஃப் 1.1 இஸ் கால்ட் எஸ் எ பிளேனார் கிராஃப்.